அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சித்தண்ணன். சித்தண்ணன் தி ஐ ஓப்பனர் அப்படிங்கிற சேனலில் சுவாரஸ்யமான பல கிரேவ் கேசஸ், மர்டர், ரேப், டெக்காய்டி போன்ற பல்வேறு கொடிய கொடூரமான வழக்குகளை பற்றி, அந்த வழக்குகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை பற்றி தீரன் என்ற தலைப்பில் நாம் விவாதித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான வழக்கை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு தடய அறிவியல் துறையில் உதவி இயக்குநராக இருந்து பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற திரு கே பாரி அவர்கள் இன்று நம்முடையே வந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்க நிறைய இருக்கின்றது. வாருங்கள், அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் பாரி சார். வணக்கம் சார். நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸ், நம்ம நல்ல சுவாரஸ்யமான கேஸுகளை பற்றி நிறைய நம்ம தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். நீங்கள் சொன்ன அரிய தகவல்கள்லாம் வந்து புலன் விசாரணை அலுவலர்களுக்கு, இளம் வழக்கறிஞர்களுக்கு, ஏன் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு கூட மிக பேருதியாக இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் நீதிபதிகளுக்கு கூட இந்த வழக்கில் ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு ஏற்ற வகையில் அந்த வழக்குகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தன. கண்டிப்பாக ஒரு அது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதாகவே அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் கையாண்ட காவல் புலன் விசாரணை அலுவலர்களுக்கு மிக பேருதவியாக இருக்கும்படியாக நீங்கள் கையாண்ட வழக்கு, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு இன்றைக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். இன்றும் நாம் ஒரு கொலை வழக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஓகே, கொலையுண்ட நபர் வந்து திருமணமாகி ஒரு மாதம்தான் ஆகியிருக்கும். ஒரு மாதத்திற்குள் அவர் ஒரு கரும்பு காட்டில், அதாவது ப்ரூட்டலாக மிக கொடூரமாக வெட்டப்பட்ட நிலையில், தலையிலையும் பல வெட்டு காயங்கள், கழுத்து அறுபட்ட நிலையில், கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அவருடைய இரு சக்கர வாகனமும் சிறு ஒரு 50 அடி தொலைவில் வந்து 100 அடி 150 அடி தொலைவில் பார்க்கடா இருந்திருக்கு. இந்த வழக்கில் இறந்து போன நபரினுடைய தந்தை காவல் நிலையத்தில் அவர் தான் புகார்தாரர். காவல் நிலையத்தில் ஒரு பர்டிகுலர் பர்சனை மென்ஷன் பண்ணி அவரும் அவரை சார்ந்த 5 நபர்கள் தான் என்னுடைய மகனை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் என்று பெயரை குறிப்பிட்டு புகார் மனுவை 6 நபர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி புகார் கொடுத்து அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கிராமிய காவல் நிலையத்தில் அதே போன்று அவருடைய மனுவை பெற்று நேம்ட சந்தேக எதிரிகள் அப்படிங்கிற இதில் அவர் குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களும் கொலை வழக்கு முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக பதிவு வழக்கை பதிவு செய்த பின்னர் அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நபர்களிடம் செக்யூர் பண்ணி அவர்களை விசாரணை செய்தனர். விசாரணையின் போது அவர்கள் இந்த குற்றத்தை தாங்கள் செய்யவில்லை என்று மறுத்துள்ளனர். 6 பேரும் 6 பேருமே மறுத்துள்ளனர். ஆனால் இவர்கள் வந்து அவர்கள் தான் நீங்கள் செக்யூர் பண்ணி கொண்டாந்தீங்க, அவங்க விசாரிக்க அவங்க மறுத்துட்டாங்க சொன்னீங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே சம்பவ இடத்துல போய் பார்த்துருப்பீங்க, நீங்கள் போனீங்களே சம்பவ இடத்துல, அதில் தெரியும் இல்லையா? அந்த வழக்கில் வந்து முதன்மையாக இது ஒரு ஸ்டேட் கேஸ் மாதிரி, ஏன்னா அவங்க வந்து சந்தேக எதிரிட்டாங்க, அதனால போல, அதனால அவங்கள தகவல் சொல்லலை. உங்களுக்கு போலீஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை? நோன் அக்யூஸ், நோன் அக்யூஸ். உடனடியாக வந்து அவர்களை செக்யூர் பண்ணி அவர்களை விசாரித்து அவர்கள் அதனை இந்த குற்ற இந்த கொலையை மறுக்கும் பொழுது அன்றே மாலை எனக்கு தகவல் சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி இங்கே ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நேம்ட் அக்யூஸ்டாக தான் நாங்கள் போட்டிருந்தோம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கும் போது அவர்கள் இந்த கொலை குற்றத்தை மறுக்கின்றனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதன் பிறகு நான் அந்த சம்பவ இடத்தை மாலை நேரம் நினைக்கிறேன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு உங்களுக்கு அழைத்தார்கள். நீங்கள் போய் பார்த்து சம்பவ இடத்தை பார்க்கும் பொழுது அந்த எந்த இடத்துல பாடி இருந்தது அந்த இடத்த காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறோம், இந்த காயங்கள் எல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த இடத்தை நான் ஆய்வு செய்யும்போது அந்த உடல் கிடந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 அடி தொலைவில் ஒரு பூல் ஆஃப் பிளட் தரையில், அந்த தரை இடத்துல ஒரு பூல் ஆஃப் பிளட் இருந்தது. அந்த பூல் ஆஃப் பிளட் இருந்த இடத்துக்கும் பாடி கிடந்த இடத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் இருந்தது.
அந்த தடமை எதனால் ஏற்பட்டிருக்குன்னா, அங்கே வச்சு அடித்து கொலை பண்ணி இழுத்துட்டு வந்துப்பாங்களா? ட்ராக் பண்ணதுனால. ஓகே. ஆங்கிலத்தில் ட்ராக் மார்க்னுவாங்க. ஆமாம். அந்த ட்ராக் மார்க் எவிடன்ஸ் இருந்தது. அது அப்போ அந்த பூல் ஆஃப் பிளட் கிடந்த இடம் தான் வந்து இனிஷியல், அதாவது சம்பவம் நடந்த இடம் இனிஷியல் பிளேஸாக பார்க்குறேன். சப்ஸ்கண்ட்லி ஆல்டர்டு அங்கே. அடுத்தது அந்த காயங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் நேச்சர் ஆஃப் இன்ஜுரிஸ், அதாவது ஆங்கிலத்தில் சிமிலர் நேச்சர் ஆஃப் இங்கிலீஷ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரே தன்மையுள்ள காயங்கள். ஓகே. அப்படிங்கிற போது சாருக்கு தெரியும் ஒரே தன்மையுள்ள காயங்கள்னா அதில் இன்வால்வ் ஆன வெப்பன்ஸ் எத்தனை, ஒரே வெப்பனாக இருக்கும், சிங்கிள் வெப்பனாக இருக்கும். அதாவது அது. அடுத்தது அந்த இறந்து போன நபருடைய இடது கையில் ஒரு டஃப்டாக, ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்கால்ப் தலைமுடி இருந்தது. தலைமுடி கையில் இருக்குது, கையில் அப்படியே டஃப்டாக இருந்தது. அப்படின்னு ஃபோட்டோ காமிக்குது. ஃபோட்டோ நீங்கள் போகும்போது இல்லை, பாடி இல்லை, இல்லை ஆனால் ஃபோட்டோ இருக்குது கையில். அதை வந்து மார்ச்சரியில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓ, மார்ச்சரி பாடி போகும்போது எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து மேபி அது யாருக்குரியதாக இருக்கலாம், சாருக்கே தெரியும் ஒரு டஃப்டா ஃபேர் இருக்குது அப்படின்னா. ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. நீங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஸ்ட்ரகிள், அது அக்யூஸ்ட் பர்சன், எதிரியால் எதிரியுடைய இருக்க முடியும், தலைமுடியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளே இல்லை. சப்போஸ் இப்போ வந்து மோர் தேன் ஒன் ஃபைவ், சாரி, எவிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்குது, டஃப்டாப் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் நேச்சர் ஆஃப் இன்ஜுரிஸ், சிங்கிள் வெப்பனுக்கு அக்கௌண்ட் ஃபேர் ஆகுது. டஃப்டாப் ஃபேர் வந்து இண்டிகேட்டிவ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எவிடன்ஸ் இருந்திருக்கு. அடுத்து ட்ராக் மார்க் எவிடன்ஸு இருக்குது. இப்போ மோர் தேன் ஒன் பர்சன் இன்வால்வ்டுனா கண்டிப்பாக பாடியை ட்ராக் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. தூக்கிட்டு போய் போட்டு லிஃப்ட் பண்ணியே கொண்டு போய் ஹைட், அவன் ட்ராக் பண்ணுற நோக்கம் வந்து பாடி ஹைட் பண்ணணும், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரையும் ட்ராக் பண்ண முடியுது, அதுக்கு மேலே அவனால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பாடி அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நான் வாட் ஐ சஜஸ்டட் ஐஓ, அது ஐஓக்கு என்ன அறிவுரை வழங்கினேன்னா, இந்த குற்ற கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபர் ஒரு நபருக்கு மேல் இருக்க வாய்ப்புகள் குறைவு. குறைவு. ஓகே. ஒரே ஒரு நபரால் தான் ஈடுபட்டிருக்கலாம், ஒரே நபர் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே இல்லை, அந்த அவருடைய அந்த இறந்து போன நபருடைய கைபேசி எண்ணுடைய கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் வாங்குறாங்க. அதில் முதல்ல வந்து எஃப்ஐஆர்லேயே வந்து ஒரு ஆறு பேர் நபர்களை குறிப்பிட்டு சொன்னார்னு சொன்னீங்களே, ஏதாவது மோட்டி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரா? அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இவருக்கு ப்ரியர் டு இஸ் மேரேஜ் இவருக்கு ஒரு நபர் அவருக்கு ஒரு கேர்ளோட அஃபேர் இருந்திருக்கு. ஓ, ஒரு அஃபேர் இருந்து அஃபேர் இருந்திருக்கு ஒரு கேர்ள் கூட, ஒரு ஒரு பெண்ணோட கல்யாணமான பெண்ணு, கல்யாணம் ஆகாத பெண்ணு, கல்யாணம் ஆகாத பெண்ணு. அந்த பெண்ணை போய் இவர் பெண் கேட்குறாரு, பெண்ணு கேட்குறாரு, பெண்ணு கேட்குறாரு, அவங்க ஃபேமிலியில் கொடுக்க மறுத்துடுறாங்க. ஓகே. அதனால இவர் வந்து வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஓ, அப்போ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வேற ஒரு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஓ, ஸோ அதனால தான் இவர் வந்து அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட், அதாவது ஏற்கனவே ஒரு அஃபேர் வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட், அவங்க சார்ந்தவர்கள் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு குப்பை கொடுத்தாங்க. இவர் கையில் ரோமா டஃப்டாப் ஹேர் இருந்து இருந்தது. அடுத்தது உடனே நான் வந்து சஜஷனில் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து, அடுத்தது அந்த அஞ்சு பேரையும் ஒரு சயின்டிஃபிக் இன்ட்ராகேஷன், இன்ட்ராகேஷன் தான் போலீஸ் தான் பண்ணுவாங்கல்ல, நாங்களும் சில நேரத்தில் இன்ட்ராகேஷன் பண்ணுவோம், சயின்டிஃபிக் இன்ட்ராகேஷன் சொல்லுவோம். அப்படின்னு நான் மேலோட்டமாக அவர்களை விசாரிக்கும் போது அவர்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு மாதிரி தான் தெரிய வந்தது. உடனே அவருடைய கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட், அந்த இறந்து போன டிசீஸுடைய கால், இறந்து போன நபருடைய கால் டீட்டெயில்ஸ் சிடிஆர்னு சொல்லுவாங்க, கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு வாங்குறாங்க. அதை பெருசு பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன், அந்த டே ஆஃப் அக்கன் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் நபர், ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பத்துக்கும் மேற்பட்ட முறை அவர் தொடர்பு கொண்டிருக்கார். அவருடைய அந்த நம்பரை எடுத்து அவர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அவர் யாருன்னா இறந்து போன நபருடைய நண்பர் தான். உடனே அவரை செக்யூர் பண்ணி கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, அவங்க இந்த இறந்து போன நபர் ஃபாதர் அக்யூஸ் பண்ணார் இல்லைங்களா, அலிகேட் பண்ணார், அந்த நபர் தான் என்னை வந்து இவரை கூப்பிட்டு வர சொன்னார். நான் வந்து என்னுடைய பைக்கில், அவருடைய பைக்கில் நானும் கூட போனேன், போயிட்டு அவங்க இருந்த இடத்துல அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்துட்டேன், அவங்க தான் இவரை மர்டர் பண்ணிட்டாங்க விட்டுட்டு நான் கிளம்பினேன். உடனே அங்க இருந்த அவரும்
அவரை சார்ந்த ஐந்து நபர்களை தான் இவரை கொலை பண்ணாங்கன்னு இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான். இவர் எப்படி திருப்பி வந்தாரா அங்கேருந்து? இவர் அங்கேருந்து திரும்பி வந்துட்டார் வில்லேஜுக்கு. ஆனால் பார்த்த மாதிரி சொல்கிறார் அவர். ஆமாம், நானே பார்த்தேன், அவங்க தான் வந்து மர்டர் பண்ணாங்க. சரியான கேஸ் தான். இப்போ என்னாச்சுன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட், இறந்து போன நபருடைய தந்தையினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஆறு பேர் சொல்கிறாரு, அதே தான் இவர் நண்பர், அதே தான் இவரும் சொல்கிறாரு. ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து அது ட்ரூ கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணோம். நாம் வந்து எப்படி முடிவு பண்ணுறோம்? இப்போ மோர் தென் ஃபைவ், சப்போஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ஸ் ஆர் இன்வால்வ்டுனா அஞ்சு மாதிரியே விட்டுருக்கும், வேறு மாதிரி இருக்கும், வெவ்வேறு இதில் இருக்கும், ஸ்ட்ரகிள் எவிடன்ஸ் இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் இருக்கும். ஆமாம், சிமிலர் நேச்சராக இருக்காது, டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் இன்ஜுரிஸ் இருக்கும். இப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, இவரையே வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரு. அப்போ தட் ரைஸ் சஸ்பிஷன், அவர் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து அவர் மேலேயே. ஆமாம், ஏன்னா அவர் இப்போ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரடிக்டரி தானே. ஆமாம் ஆமாம், இப்போ இட் இஸ் அது கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒத்து போச்சு அப்படின்னா அவரை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இவையே இவரையே வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப அவரை வரவழைக்கிறோம். வரவழைச்சு பார்க்கும்போது அவரை எக்ஸாமின் பண்ணும்போது அவருடைய ஃபோர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷ்ஷாக ஒரு ஸ்கின் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்னடா இது ஒரு மாதிரி? அது எப்படி சரி? அதுக்கப்புறம் அவர் அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் அவர் அவர் வந்தார், ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு, அவரை அனுப்பிடுறாங்க. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? திருப்பியும் சஸ்பிஷன் இவங்க மேலே தான் ஸ்ட்ரென்தன் ஆகுது. யார் மேலே? ஆல்ரெடி வச்சுருக்காங்க இல்லைங்களா கஸ்டடியில். ஆமாம், ஏன்னா இவர் அவங்க சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்கிடையில் இது என்னாச்சுன்னா அப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம், இவங்க இவங்களேருந்து நம்ம எல்லோரும் எலிமினேட் பண்ணிட்டோம். சயின்டிஃபிக்காக வந்து இவங்களும் சொல்கிறாங்க நாட் மோர் தேன் ஒன்னு கிடையாது, ஒரு ஒரு பர்சன்ட் இல்லை, சான்ஸ் இல்லை, சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர். நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு பேர் வெட்டும் போது முடி தலைமுடிச்சு பிடிச்சி இழுத்து கையில் வர ஸ்ட்ரகிள் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. இல்லை, அப்போ இதனால் இவன் தான் ஒருத்தன் போய் சொல்கிறான். அவனையும் திருப்பி எக்ஸாமின் பண்ணும்போது அவனை எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவனுடைய ஃபோர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டிஷ்ஷாக ஸ்கின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னடா அது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவனால் ஆன்சர் பண்ண முடியல. இது என்ன ஒரு மாதிரி ஒயிட் டிஷ்ஷாக என்னுடைய தோலில் டிஃப்ரென்ஸ் தெரியுதே, முடி இப்படி நடணுமா? அது சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது அதான் டியூ டு டியூரிங் ஸ்ட்ரகிள் அப்படி பிடிச்சி இழுக்கும்போது அந்த ஃப்ளக்டு ஹேர் இவனுடைய கைக்கு வந்துருச்சு, அதனால தான் அந்த ஸ்கின் டிஃப்ரென்ஸ். உடனே ஃபர்தராக ஈ வாஸ் கிரில்டு. அவனை கேட்குறோம் இந்த மாதிரி என்னடா அதுக்கு என்ன, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல அவனால். ஏதாவது அவனுக்கு வேறு ரீசன், டியூ டு சம் அதர் ரீசன் அது வந்து இருந்ததுன்னா சொல்லி அதுக்கு அக்கௌண்ட் ஃபார் பண்ணி ஆகணும். அக்கௌண்ட் பண்ண முடியல, ஃபெயில்டு, ஹி வாஸ் ஃபெயில்ட் டு அக்கௌண்ட் ஃபார் இட். அதுக்கு இது வந்து அக்கௌண்ட் ஃபார் பண்ணுறதுக்கு தவறிட்டான். சரி, உடனே ஃபர்தராக அவரையே கில் பண்ணும்போது தான் தெரிய வந்தது ஈ ஒன்லி கமிட்டட். அவன் தான் வந்து இவங்க கன்சென்ட்ல ரெண்டு பேரும் வராங்க, தே கன்சியூம்டு லிக்கர் ஆல்ரெடி ஒரு பிளான்டோட தான் வரான் வித் வெப்பனோட. அவனுக்கு உனக்கு என்ன மோட்டிவ் முடியும்? ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்டு தானே இவன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் மேன், இவன் நிறைய இது செயின் ரிங் எல்லாம் போட்டுட்ருக்கான். இவன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்டு தான், பட் இவனுக்கு வந்து பேட்லி நீட் ஆஃப் மணி, இவனுக்கு மிகவும் பண நெருக்கடி அதிகமாக இருந்தது. இந்த நெருக்கடிக்காக வேண்டி தன்னுடைய நண்பனையே அந்த இடத்துக்கு வர கூப்பிட்டு போய் தண்ணி வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் கன்சியூம் பண்ணி மோட்டர் சைக்கிளே வந்து அவனுடைய மோட்டர் சைக்கிளே வந்து வெப்பனை எடுத்து அவனை அசால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய டவல் வச்சு இழுக்கிறான், ட்ராக் பண்ணி ஹைட் பண்ணணும்னு. பட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்து அவனால் இழுக்க முடியும், பாடியை லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியுது, அதுக்கு மேலே அவனால் கொண்டு போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பாடியை ஒரு இடத்துல அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் கிளம்பி வந்துடுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுடைய கன்ஃபெஷனும் நம்முடைய ஃபைண்டிங்ஸும் வெல் அக்ரிமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐஓ என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி வந்து மார்ச்சரியில் அட்டை பிரேத பரிசோதனையின் போது அந்த இடது கையில் இருந்த அந்த தலைமுடிய ஒரு பிளஸ் முடிக்குத்து இறந்து போன நபருடைய ஃப்ளக்குடு ஹேரு, இந்த நபர் இந்த எதிரி சந்தேக எதிரி அவனுடைய ஃப்ளக்குடு ஹேரையும் எடுத்து தடய அறிவியல் ஆய்வு கொடுத்து அனுப்புகிறாரு. அதில் மூணு சாம்பிள் இருந்தும் டிஎன்ஏ ப்ரொஃபைல் கிடைக்குது. ஏற்கனவே அவர் கையில் இருந்தது பிளஸ் இந்த அக்யூஸ்ட் தலையில் இருந்து எடுத்தது பிளஸ் இவர் டிசீஸ் தலையில் இறந்து போன நபருடைய அவர் தலையில் முடி அவருடைய இறந்து போன நபருடைய ஃப்ளக்குடு ஹேர். ஓகே, மூணு முடி, மூணு சாம்பிள் அனுப்புகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன நபரினுடைய கையில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க முடி, அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் வந்து எதிரி சந்தேக எதிரியோடைய முடியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலோட மேட்ச் ஒத்து போனதுனால அந்த தலைமுடி வந்து அக்யூஸ்ட் பர்சனுக்குரியது தான் கன்ஃபார்ம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அவைலபிள் எவிடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூஸை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து நீதிமன்ற விசாரணையில் ஒரு கன்விக்ஷனில் தண்டனையில் தான் முடியும், குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் என்று நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழக்கில் முதல்ல ஒரு ஆறு பேரும் சொல்கிறாங்க,
திருப்பி பார்த்த விட்னஸ் அவர்கிட்ட நிறைய ஃபோனில் காண்டாக்ட் விட்னஸ் வந்து ஆமாம் அவர் தான் ஏன் முன்னாடி தான் விட்டார்னு ஐ விட்னஸ் மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி இல்லை சிங்கிள் அக்யூஸ் தான் நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில் சரியான உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து. அது மட்டும் இல்லைங்க சார், அந்த நபர் டிசீஸை கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அந்த ஸ்கின் டிஃப்ரென்ஸ் தான் இதில் வந்து நமக்கு வரும். ஆமாம், அது வைட்டல் க்ளோ அந்த கேரை ப்ளக் பண்ணுறாண்டல் ரீஜனில் அந்த அதையும் கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு நல்ல நமக்கு அது ஒரு நல்ல எவிடன்ஸாக போச்சுது. இப்படிப்பட்ட நல்ல ஒரு புலன் விசாரணையில் காவல் அதிகாரிகள் வந்து ரொம்ப தீரனாக செயல்பட்டால் கூட உண்மையில் நீங்கள் ஒரு தீரனாக இருந்து இந்த வழக்கில் புலன் விசாரணைக்கு பேருதவி செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அந்த செயல்பாடு கண்டிப்பாக போற்றுதலுக்குரியது. கண்டிப்பாக இந்த வழக்கு கன்விக்ஷன் முடிவு உங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் ரொம்ப உதவி இருக்குன்னு நான் நம்புறேன். உண்மையில் நீங்கள் தீரன், உங்களுக்கு எனது பாராட்டுகள். நன்றி. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.